ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் கொரியன் மற்றும் சைனீஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. க்ரீம் நம்ம 1 வீக் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப எளிமையான பொருளை வச்சு வீட்லேயே செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த ரைஸ் வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு வைப்போம் இல்லையா, அந்த ரைஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணும். இந்த தண்ணியில் தான் நம்ம இந்த க்ரீம் செய்ய போகிறோம். நீங்கள் அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாகவே சாப்பாட்டு அரிசியை ஊற வைக்கிற தண்ணியில் முகம் கழுவுனா அது நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த க்ரீம் வந்து முழுக்க முழுக்க இந்த தண்ணியில் தான் செய்ய போவோம். இப்போது 24 ஹவர்ஸ் ஊறின இந்த தண்ணியில் எல்லா சத்தும் இதில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த க்ரீம் வந்து நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே வந்து அரிசியை ஊற வச்சிடணும், 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக விடணும். அப்போ தான் வந்து நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போது எல்லா தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி பாருங்கள் ஒயிட் கலரில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக நமக்கு முக்கியமான பொருள் தேவை, இதுதான் இந்த டவ் சோப். இந்த சோப் நாம் ஏன் எடுத்துக்கிறோன்னா இது வந்து நல்லா க்ரீமியாகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். இந்த சோப்பை வந்து ஒரு வெஜிடபிள் கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி துருக்கி எடுத்துக்கோங்க. கால்வாசி சோப்பை நல்லா துருக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நான் துருக்கி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் வந்து இந்த சோப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். துருகுன சோப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் டவ் சோப்பில் தான் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ரிசல்ட் நல்லாவே தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சோப்பில் வந்து அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். சோப் போட்டதுனால உங்களுக்கு நுர ஃபார்ம் ஆகும். நல்லா பீட் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்க் பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அரிசியை வந்து ஏன் பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்னா அந்த ஸ்டார்ச்லாம் வந்து அந்த பாட்டிலில் நல்லா கலெக்ட் ஆகிடும். வாட்டரோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடும். ஸ்டார்ச் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல உள்ள ரெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே நம்ம விட்டமின் சி ஆட் பண்ணுறதுக்காக நான் லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கிறேன். 1/2 லெமன் போதும். லெமன் விட ஆரஞ்சு புளிஞ்சிங்கன்னா இன்னுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதை வந்து அடுப்பில் வச்சுக்க போகிறோம். கை விடாமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கெட்டி ஆகி வரும், ரொம்ப நுர பொங்குற மாதிரி இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள குட்டி குட்டி டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாட்டிலில் இருக்க அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணதுனால நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த க்ரீம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப க்ரீமியாக இருக்குது. உங்கள் கையில் உள்ள உங்கள் ஃபேஸில் உள்ள ப்ரிங்கிள்ஸு சுருக்கம் அதெல்லாமே எடுத்துருது. அண்ட் வந்து ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த க்ரீம் தான் வந்து ஜப்பான்லலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வராங்க. நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இந்த க்ரீம் பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்துடும். ரொம்ப க்ரீமியாக இருந்தது. இந்த க்ரீமை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் தாராளமாக. இந்த க்ரீமில் வந்து நல்ல மைல்டான ஸ்மெல் வரும், ஏன்னா நம்ம டவ் சோப் யூஸ் பண்ணிக்கிறதுனால. இப்போ இந்த க்ரீமை வந்து என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து செம்ம சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் காட்டுறேன். இந்த க்ரீம் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா கையிலையும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை போட்டுட்டு 10 மினிட்ஸ் அல்லது 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் கலர்லேருந்து ஒரு ஷேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு வைப்ஸ் வச்சு நீங்கள் அதை வைப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும்.
இப்போ என்னுடைய ரிசல்ட் காட்டுறேன். இது வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ண கை, அதுக்கப்புறம் என்னுடைய நார்மல் கை இது. ஸோ ஒரு ஷேட் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அண்ட் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக.